எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலாதீபம் கிங்கிங் சேனலில் என்ன சமைக்க போகிறோம்டா, ஒரு டம்ளர் உளுந்து ஒரு முட்டையை வச்சு ஒரு ஊத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் இந்த பாருங்க 100 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பின்னால் அதுக்கு பின்னால்தான் ஊறின பின்னால் அதை ஆட்டி எப்படி ஊத்தப்பம் ஊத்துறோம்ன்றதை பார்ப்போம். முதல் கழுவி வச்சுக்கிடுவோம். காற்று செம்மையாக அடிக்குது எந்த ஆடி மாசனால கழுவிட்டு நல்லா ஊறிடணும். ஒரு 2 பாட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊறின பின்னாலதே நம்ம அதை ஆட்டிட்டு அப்புறமே அதில் முட்டையை போட்டு பாருங்க. செம்ம காத்து, பேசக்கூட முடியல எங்கனால. சவுண்டு அவ்வளோ சவுண்டு, ஜன்னல் கதவுலாம் டப்பு டப்புன்னு ஆடிட்டு இருக்கு. ஊற வச்ச உளுந்து வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா பொங்க பொங்க அந்த மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்துடுவோம். நல்லா வலுவலுன்னு நல்லா அடிச்சிடணும். தண்ணியெல்லாம் கொஞ்சோண்டே ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி வலுவலுன்னு நல்லா அடிச்சுட்டு வந்துடணும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாமா? அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும், அரை டம்ளர் தான் ஊற்றணும். இந்த தண்ணி இதில் ஊற்றிடுவோம், ஊற்றி அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா நம்மளா நைஸாக இந்த உளுந்தை வந்து நல்லா நைஸாக அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தேவையான அந்த ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் முட்டையை, 1 முட்டையை இதில் அடித்து ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். நல்லா உளுந்த மாவு முட்டையும் கொஞ்சம் போட்டிருக்க உப்பு எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகிற மாதிரி கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அந்த உளுந்த மாவோட நம்ம ஊற்றின முட்டையும் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு நல்லா அடித்தாச்சு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு பாருங்க. நான் அதில் வந்து இதில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துருந்தேன், அதிலே 1/4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு சேர்த்து கரைச்சிக்கிறோம். இதுவே நல்லா தண்ணி விட்டது மாதிரி நம்மளுக்கு தண்ணி ஆயிரும், நல்லா ஒன்றா மிஸ் ஆகிறது மாதிரி. அதனால் தண்ணியும் சேர்க்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. 1/2 டம்ளர் உளுந்து ஆட்டும்போது தண்ணி சேர்த்தோம்ல, அதுபோலதே அதோட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிருந்தாலே தண்ணியாக வந்துடும். நம்ம வந்து வெள்ளம் இருந்தாலும் தண்ணியில் கரைச்சி, சுடுதண்ணியில் கரைச்சி வடிகட்டி இதை ஊற்றலாம். அது நாட்டு சர்க்கரையில் மண்ணு தூசியெல்லாம் இருக்காது, அதனால தான் நேரடியாகவே நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு. மண்டவளமும் சேர்க்கலாம். இனிப்புக்கு நம்மளுக்கு தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்க வேண்டியதே. இதை வந்து பணியாரக்கல்லில் பணியாரமாகவும் ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி ஊத்தப்பம் போய் ஊத்தப்பம் மாதிரி ஊற்ற போகிறேன். இனிப்பு ஊத்தப்பம், உளுந்தை வச்சு ஒரு இனிப்பு ஊத்தப்பம் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். தோசை சட்டி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. நம்ம அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊத்தப்ப மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியது. இது தேங்க அளவு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசை சட்டியிலையும் வச்சு அதில் கொஞ்சோன்னு சுற்றி எண்ணெய் ஊற்றி வேக விட்டுறணும். வெந்த பின்னால்தான் நான் கேக்கு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளை எல்லாம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உளுந்த ஊற போட்டு சுட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுங்க. இதை நம்ம எண்ணெய் ஊற்றி அப்பா மாதிரியும் சுட்டு கொடுக்கலாம், பொசு பொசுட்டு ஒரு பணியாரக்கல்லையும் சுடலாம், நல்லாயிருக்கும். வேகட்டும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம தோசை சட்டியில் போட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுருந்தோம் பாருங்கள், பண்ணு மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள், கீழே வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வேகவும் நல்லா வேக விட்டுறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கரண்ட்டு வேற போயிடுச்சு. ஆமாம், கரண்ட்டு அடிக்கடி போகுதே கரண்ட்டு. இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த சூப்பராக பண்ணு கேக் மாதிரி இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் அடுத்து இருக்கதையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். பொசு முட்டை போட்டிருக்கனால நல்லா பொசுண்டு வந்துடும் எந்த உடனேயே. சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இது நம்ம உளுந்து சேர்த்துருக்கறதுனால சின்ன குழந்தைய, வயசுக்கு வர்ற பிள்ளைய, இப்போ நம்ம எலும்புக்கு வந்து அவ்வளோ வலுவு கொடுக்குமாக்கும். அதனால பெரிய பொண்ணான பிள்ளை எல்லாருக்கெல்லாம் வாரம் 2 தடவை இந்த மாதிரி நம்ம கருப்பட்டி சேர்த்து சுட்டு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் உளுந்து முட்டை கருப்பட்டி அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி நீங்களும் சுட்டு பிள்ளைய வீட்டில் இருந்தால் சுட்டு கொடுக்கலாம், நம்மளும் சுட்டு சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.